உதவிகள். மானியங்கள் என்பது ஏழை மக்களுக்கான உதவியாகும். ஆனால் நீண்ட காலமாக செயல்படுத்தப்படும் தற்காலிக மானிய முறை பணக்காரர்களைத்தான் உருவாக்கி வருகிறது. அவர்கள் பெரிய கார்களும் எண்ணெய் மானியங்களையும் பெறுகின்றனர். உண்மையில் மானியங்களை ஏழைகள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்பது ஒற்றுமை அரசின் நோக்கம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். தொலுமோங் மற்றும் கம்போங் பாருவில் வசிக்கும் சீனர்கள் இந்த சனிக்கிழமை நடைபெறவுள்ள புலாங்காய் இடைத்தேர்தலில் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற கூற்றை டிஏபி பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் மறுத்துள்ளார். புலாங்காய் இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதை உறுதி செய்ய டிஏபியின் தேர்தல் கேந்திரம் கடுமையாக உழைத்து வருவதாக அவர் கூறினார். கோலாலம்பூரில் திறக்கப்பட்ட முதல் டெஸ்லா சூப்பர் சார்ஜிங் நிலையத்திற்கு பிறகு இன்று ஜொஹோரில் நாட்டின் இரண்டாவது டெஸ்லா சூப்பர் சார்ஜிங் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற வசதிகள் சிங்கப்பூரில் இருந்து ஜொஹோருக்கு அதிக கார் உரிமையாளர்களை ஈர்க்கும் என்று நான் நம்புகிறேன் என்று ஜொஹோர் மாநில மந்திரி பசார் டத்து ஆன் ஹாஃபிஸ் காசி கூறியுள்ளார். அலோஸ்டார் நகராண்மை கழகம் நகர எல்லைக்குள் ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் மசாஜ் நிலையங்களுக்கான உரிமங்கள் வழங்குவதை நிறுத்தியுள்ளது. தவறாக செயல்படும் மசாஜ் பாலர்களின் உரிமங்களை புதுப்பிக்கப்பட மாட்டாது என்று கடந்த ஜூன் மாதம் கெடா மந்திரி பசார் சனுசி முகமானோர் கூறியிருந்தார். அதிக உள்ளூர் செய்திகளை வாசகர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் மலாய் மொழியில் கூகுள் செய்திகளை இப்போது அறிமுகப்படுத்தியுள்ளது. உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு அவர்கள் விரும்பும் மொழியில் தகவல்களை அனுப்புவதற்கான கூகுள் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது வாசகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. ஆசிரியர்கள் போராட்டத்தில் வைக்கப்பட்ட நியாயமான கோரிக்கையை கூட முழுமையாக பரிசீலிக்காமல் வலுக்கட்டாயமாக குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் கைது செய்ததையும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஆசிரியர் குடும்பங்களை அடைத்து வைத்திருப்பதையும் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 500 பெண் ஓட்டுநர்கள் மற்றும் திருநங்கை ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா தொழில்முறை டாக்ஸி வாகனம் வாங்குவதற்கு 1,00,000 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 148 பெண் ஓட்டுநர்களுக்கும் 2 திருநங்கைகளுக்கும் புதிய ஆட்டோ ரிக்ஷாக்களை வழங்கும் விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஜப்பான் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு ஜப்பானின் டோரிஷிமா தீவுக்கு அருகே உள்ளூர் நேரப்படி இன்று காலை 11 மணிகளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோளில் 6.6 பதிவாகியுள்ளது. எனினும் அந்த தீவில் மக்கள் யாரும் வசிக்கவில்லை என்பதால் உயிர் சேதம் இருக்காது என்று நம்பப்படுகிறது. கொய்னோ சூறாவளி தைவானை அடைந்துள்ளது. முன்னெப்போதும் காணாத வகையில் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக காற்று வீசுகிறது. இதுவரை 190 பேர் காயமடைந்தனர். மலைப்பாங்கான பிங் துங் பகுதியிலும் கடற்கரையோரத்தில் உள்ள தைத்துங் ஹுவாலியன் ஆகிய இடங்களிலும் கனத்த மழை பெய்து வருகிறது. குவாண்டம் துகளை கண்டுபிடித்த 3 விஞ்ஞானிகள் இந்த ஆண்டின் வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மவுங்கி ஜி பவண்டி, அமெரிக்காவின் லூயிஸ் இ ப்ரூஸ், ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சி ஐ எகிமோவ் ஆகிய மூவருக்கு இந்த பரிசு பகிர்ந்தளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஷன் மேத்யூ தர்ஷனா ராஜேந்திரன் நடிப்பில் பிரபல இலங்கை இயக்குனர் பிரசன்னா விதானகை இயக்கியுள்ள மலையாள படம் பாரடைஸ் 2022 ஆண்டில் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் கேரள இளம் தம்பதிகள் பற்றிய திரைப்படம் இது. தென்கொரியாவின் புசான் சர்வதேச திரைப்பட விழாவில் வரும் 7 தேதி இந்த படம் திரையிடப்படுகிறது. இந்த விழாவில் வழங்கப்படும் கிம் ஜே சாக் விருதுக்கும் இந்த படம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் ஒற்றையர் பிரிவில் தேசிய வீராங்க எஸ் சிவசங்கரி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சிவசங்கரி 3-2 என்ற புள்ளி கணக்கில் ஹாங்காங் வீராங்கனையை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.